சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து தினேஷ் ஓடி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் வந்து திமுக சார்பாக நிற்க போகிறார். வெல்லும் போது எந்த விஷயம் எடுத்தாலும் அவங்க மேல பயங்கர கம்ப்ளைண்ட் வந்தது. ஆனாலும் பல தேர்தல் கணிப்புகள் ஆர் பல பேர் சொல்ற ஒரு விஷயம், தூத்துக்குடியில மீண்டும் கனிமொழி ஜெயிப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்கிட்ட இல்லை, இந்த முறை தாமரை நிச்சயமாக ஜெயிக்கும் என்று தினேஷ் ரோடி அவர்கள் போன்ல சொன்னாரு. அதை பத்தி டீட்டெயிலா கள நிலவரம் பத்தி பேசதான் வந்து நீங்க நம்ம தினேஷ் ரோடி அவர்களை கூப்பிட்டுருக்கோம். தினேஷ்னா வணக்கம். வணக்கம் வணக்கம் நாகராஜ். என்னங்க கனிமொழிக்கு ஈஸியா கொடுத்துட்டீங்களா சீட்டை? அவ்வளவு ஈஸியா எல்லாம் ஒண்ணும் இருக்காது. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல்ல. ஏன்னா தொடர்ந்து நம்ம தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி போட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. போன தடவை கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிட்டாங்க. அதனால இந்த தடவை ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அது ஆப்வியஸா எல்லா டிவி சேனல்ஸுமே கூட அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஸோ அதனுடைய இம்பாக்ட் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கூட பெருசா இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். சார், தென் மாவட்டங்கள்ல எல்லா சீட்டுமே சொல்றாங்க, ஆனா ஒரே ஒரு சீட்டை மட்டும் விட்டுறாங்க. எல்லா தூத்துக்குடியை மட்டும் விட்டுறாங்க. நீங்க பாக்கலாம் கருத்து கணிப்புல. ஏன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரவுண்ட் இஸ் ஸ்டில் ஃபேவரபிள் ஃபார் கனிமொழியா தான் இருக்கு அப்படின்றத விஷயத்த சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க இது வந்து இல்ல அவ்வளவு எளிதில்? நீங்க இப்ப ஆரம்பிக்கும் போதே சொல்றீங்க அது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அப்படின்னு விஷயத்த சொல்றீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க அது? இல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அது கனிமொழி நிக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்க ஏற்கனவே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் சொல்லி ரெண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதனால ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அவங்களுடைய பணியை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால போட்டி போட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்க்கணும். அதனால தான் வந்து அவங்களுக்கு தூத்துக்குடி வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத தவிர, கனிமொழி வந்தாங்க, கனிமொழிக்கு ஏதோ ஒரு பெரிய லீடர்ஷிப் இம்பேக்ட் இருக்குது, அவங்க நினச்சா ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் கிடையாது. ஏன்னா கனிமொழி அவர்கள் இந்த தொகுதியும் ரொம்ப சேஃபாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க, நமக்கு பெருசாக வந்து ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால நம்ம இங்கே நின்னோம்னா நமக்கு ஒரு சேஃபரான பிளேஸ் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. மெயினாக வந்து நம்ம ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி இந்த வெள்ளம் நடந்த டைமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி கூட அவங்க வந்து பிஆர் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே அவங்க பார்க்கல. ஒரு நெய்தல்னு ஒரு திருவிழா நடத்துறேன்னு நடத்துவாங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் கூட்டு வந்து வச்சுட்டு அவங்க கூட சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறது, நெய்தல் திருவிழாவில் வச்சு ஒரு நாலஞ்சு இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டு வச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்வியூ கொடுக்கறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி அந்த கலை இலக்கியம் இந்த சார்ந்து நான் ரொம்ப வந்து செயல்படுறேங்கிற மாதிரி காட்டிக்கிறது, இதை மட்டும்தான் அவங்க பிஆர் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, சாமானிய மக்களுக்கு அவங்க இது வரைக்கும் ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தூத்துக்குடி ஏர்போர்ட் விரிவாக்கத்தை கொண்டு வந்தேன், குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் லான்ச்சுக்கு ஏவுதளத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை தான் சொல்லுவாங்க. இனி இது வரைக்கும் மாநில அரசாங்கத்தோட திட்டம் என்ன, அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் என்ன திட்டங்களை வந்து தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இன்ன வரைக்கும் அவங்க ஒரு திட்டத்தை கூட தூத்துக்குடிக்கு மாநில அரசாங்கத்தோட திட்டத்தை கொண்டு வந்தது இல்லை. எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட திட்டம், இந்த பகுதி வளர்ச்சி அடையணுங்கிற நோக்கத்துக்காக பாரத பிரதமர் கொடுத்த அத்தனை திட்டத்தையும் நான் கொண்டு வந்தேன், நான் பேசி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க லேபிள் ஒட்டிக்கிறாங்களே தவிர அவங்க எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கிறது சாதாரண பொதுமக்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, ஸ்டெர்லைட் ஒரு பெரிய இஷ்யூ. ஸ்டெர்லைட்டுக்கு மேலே மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் வச்சு இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது அன்னைக்கு தேதியில் அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சது, ஏதோ ஸ்டெர்லைட்னால மக்கள் கொத்து கொத்தா சாகுறாங்க, வழியில் ஃபுல்லாக கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அந்த ஸ்டெர்லைட் மூடப்பட்டதுனால டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கிட்டத்தட்ட 100,000 மக்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல். அதனுடைய இம்பாக்ட் பொருளாதார சூழல், அது மட்டும் இல்லை இந்த ஸ்டெர்லைட் மூடப்பட்டதுனால மற்ற புதிய முதலீடுகள் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள பெரிய கனரக தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு வர்றதுக்கு நிறைய யோசிக்கிறாங்க. இங்கே ரிபல் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு
இம்பாக்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலை தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர பாசிட்டிவான இம்பாக்டு அந்த பொருளாதார சூழல்லையோ ஒரு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தோட முன்னேற்றத்துக்கோ கனிமொழி இது வரைக்கும் வந்து எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை அப்படிங்கிறது இந்த மக்களுடைய இது. ஓகே, கனிமொழி அவர்கள் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலன்னு சொல்றீங்க, ஆனால் நீங்கள் ஒரு ஒரு கருத்து கணிப்பை பார்த்தாலுமே வந்து நீங்க எப்படி வந்து 15% தாண்டும் போது நீங்க சந்தோஷப்படு அது நல்லது எடுத்துக்கிறீங்க ஒரு ஒரு கருத்து கணிப்புல, நாங்கள் அவ்வளோ வந்துட்டோம் பாஜக எடுக்கும் போது அதே கருத்து கணிப்பு தான் சொல்றது, தூத்துக்குடியில வந்து 10% மேல வாங்காது பாஜக, கனிமொழி அவங்க ஹேண்ட்ஸ் டவுனா விக்டரி பண்றாங்க அப்படின்ற போது நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் வந்து மக்கள் ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து எலெக்ஷன்ல பாருங்க சார் உங்களுக்கு தெரியும் இந்த தூத்துக்குடியை பொறுத்தவரையும் நான் சொல்றீங்களா? இல்ல நிச்சயமா அதுதான் பதில், ஏன்னா எலெக்ஷன் தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதே இது முன்னாடி இருந்த அதே அளவுகோலை வச்சு நீங்க திருப்பியும் பாரதிய ஜனதா கட்சி இப்ப அளக்க முடியாது. ஏன்னா நாங்க கிரவுண்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நாங்கள் கண்கூட நாங்க பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்தப்ப இவ்வளவு பெரிய எழுச்சி கிடையாது. ஆஃப்டர் அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் கோவில்பட்டிலேயே கூட நம்ம மாற்றத்திற்கான மாநாடு பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயே ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருந்தது. சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துலேயும் இருந்து கூட தன்னெழுச்சியோட மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து எண்மன் எண் மக்கள் யாத்திரை பண்ணியிருந்தப்பமும் ஒரு பெரிய எழுச்சி நம்ம கோவில்பட்டியில் ஒரு நல்ல எழுச்சி இருந்தது, விளாத்திக்குளத்தில் நல்ல எழுச்சி இருந்தது. அவ்வளவு மத்தியான வெயில், அந்த வெயிலில் கூட அவ்வளவு எழுச்சியோட மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் தூத்துக்குடி போனீங்கன்னா தூத்துக்குடியிலையும் சந்திக்கிற அளவுக்கு எழுச்சி, ஸ்ரீவைகுண்டத்துலேயும் ஒரு நல்ல எழுச்சி. இந்த மாதிரி நீங்க எந்த சட்டமன்றம் போனாலுமே ஒரு நல்ல எழுச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நிச்சயமா பார்க்க முடிஞ்சது. அதனால நீங்க பழைய ஸ்கேல வச்சே நம்ம இன்னும் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு 4%, 5%, 10% இந்த இதெல்லாம் இருக்காதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக 15%க்கும் தாண்டி 20-22% போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே சார், லாஸ்ட் டைம் வந்து மாண்புமிகு கவர்னர் முன்னாள் தமிழக பாஜகவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேம் கேண்டிடேட்டா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஹெவி வெயிட் ஃபைட்டா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து மொத்த தேர்தலுமே எப்படி ஆச்சுன்னா வந்து கனிமொழி வர்சஸ் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தது, அதிமுக கூட்டணி உங்களோட இருந்தது, பல பாசிட்டிவ் இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி வெயிட் தான் நிக்க போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அவர் நடிகர்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல, நமக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜ் கிடையாது. இல்லை ஒரு நடிகர் நிப்பாரு ரீசெண்டாக ஒருத்தர் சேர்ந்ததுக்கு அவர் நிற்கிறதுக்கு, இல்லை வேற ஒரு மேடம் நிற்பாங்கன்றது சொல்றாங்க உங்களுக்கு. இன்ஃபேக்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னொரு 1 hour ஒரு 2 weeks வந்துடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இந்த முறை அதிமுக இல்லாமல் பாஜக தனித்து களம் காண்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்ல. கூட்டணிக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் ஜான் பாண்டியன் போன்ற சிறிய கட்சிகளை வைத்து பாஜக செல்கிறது. பாஜக வந்து பெரிய பார்ட்னராக வந்து இந்த இடத்துல பிளே பண்ணுது. அதிமுகன்ற பெரிய கட்சியே இருந்து ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதி, நீங்க எப்படி வந்து அதிமுக இல்லாம இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் பாப்பீங்கன்னு சொல்றீங்க, அதுவே வந்து பெரிய க்வெஸ்சன் வருது இல்லை மக்களுக்கு. இல்ல அதிமுக முதல் விஷயம் வந்து நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக வேண்டாம், பிஜேபி வந்து நம்ம தனிச்சு நம்மளுடைய தலைமையில கூட்டணி அமைக்கணும்னு முடிவெடுத்ததுக்கான காரணமே ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி வந்து அதிமுக கிட்ட இல்லை, அதுக்கான கெப்பாசிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் நம்ம அதிமுக வேண்டாம், நம்ம பிஜேபியோட தலைமையில தனிப்பட்டு நம்ம வந்து தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தலைவர் முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாங்களுமே அதுதான் பார்க்குறோம். கலை யதார்த்தத்தில் பார்க்கும்போது அவங்க இன்னமும் கூட அது நமக்கு மட்டும் இல்லை, மற்ற லீடர்ஸ் மற்ற கட்சியோட லீடர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி சேர்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஏன்னா இன்னும் வந்து மன்சூர் அலிகான் மாதிரியான ஆட்கள் கிட்ட எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னா அதுக்கு நிச்சயமான காரணம் தொடர் தோல்விகளை கொடுத்தது, கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் எத்திக்ஸ் இல்லாம மக்கள் கிட்ட வந்து நம்ம ஒரு பெரிய செல்வாக்கோட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினப்புல அவரு வந்து இஷ்டத்துக்கு எடுத்த டிசிஷன்ஸ் வந்து இன்னைக்கு அதிமுகவை தனிமைப்படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பட் அதே டயத்துல பாரதிய ஜனதா கட்சியை நம்ம பார்க்கணும், அதோட எழுச்சியை பார்த்து இன்னைக்கு பல பெரிய கட்சிகள் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வர்றதுக்காக தயாரா இருந்திருக்கிறாங்க. திரு சரத்குமார் அவர்கள் மாதிரி ரொம்ப நாள் அரசியல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அவங்க கட்சியவே பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது
பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வேகமா இருக்கு அப்படிங்கறத தான் காட்டுது. ஏன்னா அவங்க ஒரு விஷனோட பாக்குறாங்க. 26ல பாரதிய, இன்னைக்கு 24ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய பெர்சன்டேஜ் நம்ம காட்டுவோம், நிறைய சீட்ஸ்ல நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 26ல நான் ஆட்சி அமைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கட்சியவே இணைக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கடினமான ஒரு டெசிஷன் அது. பட் அதை எடுத்திருக்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட கட்சி தொண்டர்களுடைய ஃபியூச்சரையும் அவங்களுடைய ஃபியூச்சரையும் மனசுல வச்சுட்டுதான் அந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க. யாரும் வந்து மூழ்க போற கப்பல் கிட்ட போய் நாங்களும் இந்த கப்பலில் ஏறிக்கிறோம்னு சொல்ல போறது இல்லை. அப்போ அந்த விதத்துல பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அபியூஸா வந்து கிரவுண்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். அதே அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த 2024 எலெக்ஷன்ஸ் வந்து முடிகிற போது நம்ம கேண்டிடேட் யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா கேண்டிடேட்டுங்கிறதையும் தாண்டி இங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக அவர் கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள் கிராமங்கள்ல ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்குது. இதுல இன்னும் ஸ்பெசிபிக்கா இன்டெப்டா சொல்லணும் அப்படின்னா நிறைய திட்டங்கள் நம்ம வந்து வருடத்திற்கு 6,000 ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்குற திட்டமா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு அண்ணன் வந்து பாலாஜின்னு சொல்லிட்டு அவரு அவருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா கனெக்ட் பண்றாங்க. இது மாதிரி நீங்க வந்து இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்கிறீங்க, நீங்க பாலாஜி குடும்பத்தில் ஒருவரா அப்படின்னு சொல்லி மெசேஜ் சாட்பாட் மூலமா மெசேஜ் அனுப்புறாங்க. அவரு நான் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்குறாரு. அதுக்கு அது ரிப்ளை எனக்கு வரல, தவறான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து திரும்பியும் ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்தந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி சாட்பாட்ல வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அவர் என்கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, நான் நீங்க வந்து பாலாஜி குடும்பமான்னு கேட்டது, நான் வந்து மோடியின் குடும்பம்னு நான் ரிப்ளை கொடுத்தேன். அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வந்து பர்சனலா வந்து பிரதமரோட திட்டத்தினால கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, அவர் மீது ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால இது வந்து முன்னாடி மாதிரி நிறைய கவர்ச்சி திட்டங்களை கொடுக்கணும், நீங்க சைனா அடமானம் வைங்க, உங்களுக்கு நாங்க எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தோடனே இலவசமா மீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழல் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, பிரதமர் செஞ்சு கொடுத்துட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வாக்கு கேட்கிறாரு. மோடியோட கேரண்டின்னு ஒண்ணு இருக்குது, அந்த கேரண்டி இன்னைக்கு வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மக்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சிருக்குது. அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல நம்மளால பார்க்க முடியும். ஓகே, உங்கள் பிசி ஸ்கெடியூல் தினேஷ், நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும், வீடு வீடா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். பட் இந்த நேரத்துல வந்து கள நிலவு தெரிவித்து ஒரு இன்டர்வியூ கேட்டும்போது உடனே ஒத்துக்கிட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தினேஷ், தேங்க்யூ வெரி மச். உங்கள் என்ன நிலை வேற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நாகராஜ்.